ஆண்களுக்கான சில எளிய அழகு குறிப்புகள். வசீகரமான தோற்றம் வேண்டும் என்ற எண்ணம் ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் ஆண்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது மிக குறைவே. ஆனால் அழகை பராமரித்து காட்சியளிப்பது என்பது அனைவருக்குமே ஒருவித தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆண்களின் சருமம் அதிக எண்ணெய் சுரக்கும் தன்மை கொண்டது. இதனால்தான் ஆண்களின் முகத்தில் எண்ணெய் விழிந்த வண்ணம் இருக்கும். இதற்கு சரியான தீர்வு கிரீம் அல்ல, ஜெல் பயன்படுத்துவதுதான். ஜெல் பயன்படுத்துவதனால் முகத்தில் ஏற்படும் மாசு மறுக்களையும் கட்டுப்படுத்தலாம். முகத்தில் ஷேவ் தொடர்ந்து செய்வதனால் சருமம் கடினமாக மாறிவிடும். இதற்கு ஷேவ் செய்த பின் தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் ஆயில் தேய்த்தால் சருமம் மென்மையாகவே இருக்கும். கணினி வேலை செய்பவர்களுக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் கொண்டவர்களுக்கும் கண்களின் கீழ் பை போல வருவதுண்டு. அவர்கள் வெள்ளரிக்காயில் தேன் தடவி கண்கள் மீது வைத்து கட்டி கொள்ளலாம். மேலும் பயன்படுத்திய டீ பேக்குகளை பயன்படுத்தலாம். பின்னர் 10 நிமிடம் கழித்து கழுவி மென்மையான துணியால் ஒத்தி எடுங்கள். சில நாட்களில் மாற்றம் தெரியும். பெண்களை மட்டும் இல்லை, ஆண்களையும் விட்டு வைப்பதில்லை இந்த வெப்பம். சீக்கிரம் கருத்துவிடும் சருமத்தை காப்பாற்ற ஆண்களுக்கும் சன் லோஷன் தேவைப்படுகிறது. அதிக SPF உடைய சன் லோஷனை பயன்படுத்துவது நல்லது. ஆண்கள் தங்கள் உதடுகளை மென்மையாக வைத்திருப்புங்கள். ஆண்கள் ஷாம்பு பயன்படுத்துவதை காட்டிலும் கண்டிஷனரை அதிகம் பயன்படுத்தலாம். ஆண்களின் சருமத்திற்கும் ஈரப்பதம் மிக அவசியம் என்பதை மறக்க வேண்டாம். ஈரப்பதத்தை இழக்கும் சருமமானது வறண்டு வெடிப்பு விட்டு காய்ந்த திட்டுக்களாக தென்படும். அதற்கு நீர் அதிகமாக அருந்துங்கள். அவ்வப்போது சோப்பு இல்லாமல் வெறும் குளிர்ந்த நீரில் முகம் கழுவுங்கள். சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்வது எப்பொழுதும் சருமத்திற்கு நல்லது. நன்றி.